ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பாக்குறதுக்கே செமையா இருக்கு. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு இயற்கை சீற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மலைகள் பெரிய பெரிய ஹைட்ல இருந்து மண் சரிவுகள் ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் நம்ம சின்னதா தான் பார்த்திருப்போம். ஆனா அது எவ்வளவு பெரிய மண் சரிவுகள், மலை சரிவுகள், மரங்கள், காடுகள்லாம் அழியிற அளவுக்கு பெரிய சரிவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வர்ற எல்லா வீடியோஸுமே நான் ரசிச்சு என்ஜாய் பண்ண வீடியோஸ் தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க எரிச்சி செந்தில், இது உங்களோட ஃபேவரட் சேனல் டைம் பாஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி டைத்த நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க ஒரு வண்டி மேல திடீர்னு பக்கத்துல மண் சரிவு பெருசா ஏற்படுது. அந்த வண்டி மேலேயே வந்து விழுந்து அத பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள தள்ள பாக்குது. நல்ல வேலைக்கு அவங்களோட லக் தான் சொல்லணும், அந்த வண்டி ஆத்துக்குள்ள விழுகல. அங்க இருந்த மக்கள் ஓடி போய் அவங்களை காப்பாத்த போறாங்க. அவங்களுமே சீக்கிரமா வண்டியில இருந்து இறங்கி அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. மலைப்பகுதியில ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மண் சரிவு ஏற்படுது. வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு இறங்கி நிற்கும் போது திடீர்னு மண் சரிவு இவங்களோட காரை தள்ளிட்டு போகுது. அந்த காரோட ஓனருக்கு அந்த வண்டியை விட்டு கொடுக்க மனசே இல்லை. அந்த வண்டி பின்னாடியே ஓடி எப்படியாவது வண்டியை காப்பாத்திரலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இன்ஃபேக்ட் தன்னோட உயிரையே பணைய வச்சு அந்த வண்டியை வந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் அவரால் முடியல, ஏன்னா மண் சரிவு ரொம்பவே ஹெவியா இருக்கு. இந்த மண் சரிவு பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. ஏதோ எரிமலையில இருந்து நெருப்பு குழம்பு வர்ற மாதிரி இந்த மண் எல்லாம் மெதுவா சரிஞ்சு வருது பாருங்க. இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச மண் சரிவு இதுதாங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்கு நடுவில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பள்ளத்தாக்கோட இன்னொரு முனையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மண் சரிவு பெருசாக ஏற்படுது. அதை மக்கள் ரெண்டு பக்கமும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த பாலம் கீழே உடஞ்சி விழுமா விழாதா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏற்பட்ட மண் சரிவோட வீடியோ தாங்க. மலை உச்சியிலிருந்து பெரிய பெரிய கல்லா உருண்டு வந்து ஒரு வீட்டையே உடைச்சு தும்சம் பண்ணிருக்குன்னு பாருங்க. இந்த மலையிலிருந்து ஏற்படுற மண் சரிவுகளை மக்கள் பக்கத்துல இருந்து பாக்குறதும் ரசிக்கிறதும் வீடியோ எடுக்கிறதுமா நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு ஆபத்தை உணராம தன்னோட உயிர் மேல எந்த பயமும் அக்கறையும் இல்லாம நிக்கிறத பாக்கும்போது உண்மையிலே வருத்தமா இருக்குங்க. நல்ல வேலைக்கு அவங்க நகர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க நின்ன இடத்துல எல்லாம் ஒரு மரம் எல்லாம் வந்து விழுகுது. எங்கேயாவது இந்த மாதிரி மண் சரிவு ஏற்படும் போது நம்ம எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துல போய் நிக்கணுமே தவிர அது பக்கத்துல நாம எப்போதுமே குறைச்சி இடப்படக்கூடாதுங்க. இங்க நின்று இந்த மண் சரிவை வேடிக்கை பாக்குற மக்களுமே ரொம்ப குறைச்சு எடை போட்டு பக்கத்துல நின்னு கேஷுவலா பாக்குறாங்க. ஆனா திடீர்னு இது ஒரு பெரிய மண் சரிவா மாறும்போது அவங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இந்த மண் சரிவுல ஒரு வீடே எப்படி அதோட இடத்துல இருந்து நவுந்து வருதுன்னு பாருங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஏதோ ஒரு அருவி ஓடுற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து தண்ணி இல்லைங்க, மண்ணு தான். நிலச்சரிவு ஏற்படுது, இது ஒரு அருவி மாதிரி ஓடுறத நீங்களே பார்க்கலாம். இந்த கட்டிடத்தை கட்டிக்கிட்டு இருக்க இடத்துலயே பெரிய மண் சரிவு வருது. முதல்ல இந்த கட்டிட தொழிலாளர்கள்லாம் வந்து இந்த மண் சரிவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா அது மெதுவா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய மண் சரிவா மாறுது. அப்போ அங்கிருந்து பயந்து எல்லாரும் ஓடுறாங்க.
இந்த மாதிரி ரோடுகளில் ஏற்படுற மண் சரிவினால நிறைய உயிர் சேதம் அடிக்கடி ஏற்படுதுங்க. மலைகள் எல்லாம் பேந்து பெரிய பெரிய பீசா பள்ளத்தாக்க நோக்கி ஓடுறத பார்க்கும்போதே பயமா இருக்கு. இந்த ரோட்ல திடீர்னு ஏற்பட்ட மண் சரிவினால அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை பாத்தீங்கன்னா அந்த மண் அப்படியே தள்ளி பள்ளத்தாக்குள்ள வீசுது. பாக்குறதுக்கே ரொம்ப திகிலா இருக்குதுங்க. இந்த திடீர் மண் சரிவுல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தவங்கெல்லாம் அங்க இருந்து ஓடி வர்றது தெரியும். அவங்க எல்லாம் உயிர் பிழைச்சாங்களா இல்ல புகையில மாட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் விழுந்தாங்கன்னு கூட தெரியாது. இந்த சரிவுல முதல்ல நிக்கிற காரு மாட்டிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. வேன்ல உட்காந்துக்கிட்டு சின்ன மண் சரிவுதானே அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தர்ற மாதிரியான ஒரு பெரிய மண் சரிவா மாறிடுச்சு. வண்டிய ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டு வந்தாலுமே உள்ள இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே திக் திக் நிமிடங்கள் தான். சின்ன மண் சரிவுகளை பார்த்த நமக்கு பாதி மலையே உடஞ்சி உழுறத பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா தாங்க இருக்கு. ஒரு மலையே உருகி ஒரு ஆறு ஓடுற மாதிரி இருக்குங்க. அந்த வீடியோவில் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆனா நல்ல வேலைக்கு யாரும் ஆபத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு பீஸே ஒரு மலையிலிருந்து உடஞ்சி கீழே விழுறத நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு சின்னதா மண் மட்டும் லைட்டா விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா பாதி மலையே கீழே விழுந்துருச்சு. சின்ன சின்ன மண் சரிவுகளை பார்த்துருப்போம். ஆனால் மலையிலிருந்து உடஞ்சி விழுகிற கல் சரிவை பாருங்க. பெரிய பெரிய பீஸா போய் பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்க நதியில் விழுகுது. சின்ன மண் சரிவு எவ்வளோ பெருசா மாறுதில்ல. இந்த மண் சரிவை பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமா இருக்குதுங்க. ஏதோ மலையில பாம்பு வச்சு வெடிச்ச மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்குது. இந்த வீடியோ பிரம்மாண்டத்தோட உச்சமுங்க. அங்கிருந்து வர்ற கல்லும் மண்ணும் கீழே வந்து இந்த வீடுகளை அமைக்கிருமோன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆனா நல்ல வேலைக்கு வெறும் புகையோட போயிடுச்சு. ஏதோ ஒரு மணல் டேம திறந்து விட்ட மாதிரி மணல்லாம் வந்து சரிஞ்சு கொட்டுதுங்க. பார்க்க அழகா இருந்தாலும் கொட்டுற ரெண்டு பக்கமும் மக்கள் நிக்கிறத பார்க்கும்போது தான் பயமா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவை ரசித்த மாதிரியே நீங்களும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, எங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எரிச்சி செந்தில். நன்றி, வணக்கம்.